நம்ம இன்றைக்கி ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி, நல்ல டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே செய்கிறதும் ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 9 மில்க் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்க ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரங்களை ரிமூவ் பண்ணிடுங்க, அப்போ தான் பிரெட் அல்வா வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க, ஒரு ரஸ்க்கு ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க, பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த பிரெட்டுகளை பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நெய்யில் கூட பொரிக்கலாம், அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக வச்சுக்கிறலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பிரெட் ஸ்லைசஸை பொரிச்சு எடுக்கிறீங்களோ அந்த கலரில் தான் நம்மளோட பிரெட் அல்வாவும் இருக்கும். டார்க் கலரில் வேணும்னா நல்லா டார்க் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட் கலரில் இருந்தால் ஓகேன்னா இப்போ இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டார்க் கலரில் செய்ய போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது கலர் வந்து நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. அப்போ எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் வடிகட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா பிரெட் துண்டுகளையும் பொரித்ததுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு அதிகம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கூட யூஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. முந்திரி பருப்பை பொரித்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பாதாமை நீள்வாக்கில் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். முந்திரி சீக்கிரமாக வறுபட்டுரும், பாதாம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாதாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கிஷ்மிஷ் பழமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கிஷ்மிஷ் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் சொல்லியிருக்க அளவுகளுக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகு பாதம் எதுவும் தேவையில்லை. ஆனால் நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் பாகு வந்து எடுப்போம்ல, கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் அந்த மாதிரி இருந்தால் ஓகே. குலாப்ஜாம் போல் பாகு பாதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த பாகை தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ வந்து இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுபிசுன்னு இருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துருங்க. கரெக்டான பாகு பதம் இருந்ததுன்னா இந்த பிரெட்டு வந்து நல்லா நனைஞ்சு வரும். பாகு பதத்தில் தப்பு இருந்ததுன்னா பிரெட்டு வந்து கொஞ்சம் சுவியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒழுங்காக கரையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரெட் வந்து சீக்கிரமாக நனைஞ்சிரும். பிரெட் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. இந்த பிரெட் முழுமையாக நனைஞ்சிட்டு நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எடை இடையில நசுக்கி மசிச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பிரெட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இது இன்னும் நல்லா கரைஞ்சிடணும். அது வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா நசிஞ்சு வந்திருக்கு. நல்லா வந்து கரண்டி வச்சுட்டு இது போல் மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஒரு கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அல்வா வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெட்டு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாகும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், அதுக்கப்புறமா கிஷ்மிஷ் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியான மன மணக்கிற ப்ரெட் அல்வா அப்படியே கல்யாண வீட்டு சுவையில் தயாராகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது ஃபேவரட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டும் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெட் அல்வா உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.